பொது சிருஷ்டியின் குடும்பமும் கடமைகளும் ரீப்ரண்ட் நம்பர் 797 தேர்ந்தெடுக்கப்பட்ட பத்திகள் பக்கம் 62 தலைப்பு குடும்ப ஜபம். குறிப்பாய் தெரிவிக்கப்படவில்லை என்றாலும் கணவனும் மனைவியும் தேவனை தொழுது கொள்ளும் விஷயத்திலும் திவ்ய சித்தத்திற்கு பணியும் விஷயத்திலும் தங்கள் இருதயங்களை ஒருங்கிணைப்பதும் தங்கள் முழங்கால்களை முடக்கிடுவதும் எத்துணை ஏற்ற காரியமாய் இருக்கும். இது எவ்வளவாய் அந்த இருதயங்களையும் ஜீவியங்களையும் ஒன்றிணைய பண்ணிட வேண்டும். இத்தகைய முன்மாதிரியானது குழந்தைகளுக்கு எத்துணை ஆசீர்வாதமாய் இருக்கும். சடங்காச்சாரமான நீண்ட ஜபங்கள் மூலமாய் இல்லாமல் கர்த்தர் ஜபம் பண்ணினது போன்று எளிமையான உண்மையான விசுவாசமுள்ள ஜபங்களின் வாயிலாய் பெற்றோர்கள் நன்மையான ஒவ்வொரு ஈவுகளை அருளுகிறவர்பால் தங்கள் அன்பையும் விசுவாசத்தையும் வெளிப்படுத்துவதின் காரணமாய் இந்த சிறு ஒலிவ கிளைகளானது பிள்ளைகள் தங்களது வாலிப நாட்களில் சிருஷ்டிகரை நோக்கி பார்ப்பதற்கு பயிற்சிவிக்கப்படுவது எத்துணை அருமையான காரியமாய் இருக்கும். பெற்றோர்கள் தங்கள் பரலோக பிதாவினுடைய உன்னதமான சித்தத்திற்கும் ஞானத்திற்கும் தலை வணங்கிடுவதையும் அதை அடையாளம் கண்டுகொள்வதையும் பிள்ளைகள் காணும்போது தங்கள் சிருஷ்டிகரை பற்றி அறிந்து கொள்ளுவதற்கும் அவரை தொழுது கொள்ளுவதற்கும் கற்றுக்கொண்டு வருகையில் பெற்றோரின் அதிகாரத்திற்கு கீழ்ப்படிவது மற்றும் கீழ்ப்பட்டிருப்பது பற்றிய பாடங்களையும் முன்மாதிரியிலிருந்து கற்றுக்கொள்ளுவார்கள். பிள்ளைகள் சிந்தித்து செயல்படும் வயதிற்கு வருகையில் தினந்தோறும் உள்ள குடும்ப ஜபமானது அது காலையிலோ அல்லது மாலையிலோ செய்யப்படுவதாக இருப்பினும் அதை தேவன் நமக்கு முன் ஜபம் ஏறெடுத்தல் எப்படி இருக்க வேண்டும் என்று எப்படி முன்வைத்தாரோ அப்படியே பிள்ளைகளின் பார்வையிலும் காணப்பட வேண்டும். அதாவது கட்டாயத்தின் பேரில் இல்லாமல் மாறாக விருப்பமுள்ள மனதினால் நன்றியுள்ள அன்புள்ள இருதயங்களினால் ஏறெடுக்கப்பட வேண்டும். இத்தகைய செல்வாக்கும் முன்மாதிரியும் பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்க்கையில் இல்லத்தையும் பெற்றோர்களையும் பரிசுத்தமான காரியங்களையும் அவர்களுக்கு அருமையானவைகளாக்கிடும். தேவனை உண்மையாய் தொழுது கொள்ளுவது என்பது தற்கால மற்றும் எதிர்கால ஜீவியத்திற்கும் நன்மை பயக்கின்றதாய் இருக்கும்.